மனிதன் நிறைவான மகிழ்ச்சி அடைவது கிராம வாழ்க்கையிலா நகர வாழ்க்கையிலா என்ற ஒரு பட்டிமன்றம் ஏன்னா ஒரு காலங்களில் பட்டிமன்றம் சொன்னாவே பல பேர் பயந்து ஓடினான் பட்டிமன்றம்னா பின்னதே பட்டிமன்றமா அண்டா அவனு நாலு பேருக்கு வந்து கொன்றுவான இல்லடா அப்படின்னு இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண மனிதர் கூட ரசித்து சுவைத்து கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் இது பட்டிமன்ற பேச்சாள்கல்ல உண்மையிலேயே நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கட்டி காப்பாற்ற இருக்கக்கூடிய உங்களைப் போல நல்ல ரசிகர்கள் இருக்க காரணத்தினால்தான் இந்த பட்டிமன்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் இப்போ மனுஷன் வந்து நகரத்துலையும் கிராமத்துலேயும் என்ன அப்படின்னு வர வேறு இதான் மஞ்சுநாதன் வரு நகரவாசி இந்த செல்லவே நோண்டிகிட்ருக்கிறான் இவன் வாழ்க்கையிலே செல்லை தடவை மட்டும்தான் இருக்கிறான் செல்லை மட்டுமே தடவைறான் என்னை நகரத்தில் இருக்கிற முறை அதான் செஞ்சுட்டு இப்படி இப்படின்ற காலில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலுமே தடவறா அதில் ஒரு குட் மார்னிங் போடுறான் குட் மார்னிங் போட்டு ஆறு மணிக்கு பார்க்குறேன் எத்தனை லைக் வந்திருக்குது எத்தனை பேர் கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு அப்படியே அவன் பார்க்குறான் எட்டு மணிக்கு போடுறான் டக்குனு ஒரு செல்ஃபி நான் இப்பொழுது பள்ளி விளக்கி கொண்டிருக்கிறேன் ஏன்டா நீ பள்ளி விளக்கிறத வேண்டா கேட்டேன் அப்புறம் எட்டரை மணிக்கு அடுத்து ஒரு செல்ஃபி போடுவேன் இப்பொழுது நான் சாப்பிட போகிறேன் அதுக்கு ஒரு செல்ஃபி அதுக்கு எத்தனை பேர் லைக்கு அதில் பத்து பேர் காரி தோணு துப்பியிருந்தேன் நேரத்தில் ஒரு மனுஷனாடா ஏதா பள்ளி இருக்கிற இந்த முகரை காட்டுற இந்த முகரை நேரில் பார்த்தாவே சகிக்காது இதில் ஃபேஸ்புக்கில் வேறு போகிற இடம் ஏன்னா ஒரு காலங்களில் முகத்திற்கு முகம் பேசி முகத்திற்கு முகம் பார்த்து வாழ்ந்த காலங்களெல்லாம் மறந்து இன்று முகநூலில் மட்டுமே தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்துட்டு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு பட்டிமன்ற தலைப்பு இத்தனை பேர் கூர்ந்துட்டு இருக்கிறோம் மீன் சொல்கிறேன் இந்த கிரா இந்த கிராமத்தில் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏன்னு கேட்டால் இந்த நகரவாசி கூட இப்படித்தான் தூங்கும் போதும் தான் பேசிட்டு நீ பேசுகிற நான் செல்ல பார்த்துக்கண்டா பேசுகிறா ஏன்னா செல்ல இல்லாமல் வாழ்றது இல்லை இவளுக்கெல்லாம் ஒரே ஒரு கொள்கை தான் எங்களுக்கு சொல்லு முக்கியம் இல்லைடா செல்லு தாண்டா முக்கியம் சொல்லு தேவையில்லைடா எங்களுக்கு சொல்லு தானே முக்கியன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கோஷ்டி இது கொண்டு வேறு ரெண்டுமே எப்படின்னு பல 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 பலன்னு ஒரு காலங்களில் மனுஷன் எப்படி வாழ்ந்துட்டு தெரியல இன்னைக்கு ஏப்படி ஒரு தலைப்பை நான் தேர்வு பண்ணிருக்கிறோம் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு மகிழ்ச்சி இங்கே ஏன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு இருக்கும் போதெல்லாம் இப்படியெல்லாம் அமைதியை கொண்டு பல பேர் கேட்டிருக்கவே மாட்டான் மாரியம் கோயிலா திருவிழாவா நிகழ்ச்சி ஆரம்பிச்சு நாங்கள் தான் மேடை ஏறி அன்பாருந்த அப்படின்னு துவங்கினான் என்ன என்னடா எப்படி பையன்வாரு உத்தரானு இந்த அளவுக்கு திரும்ப பெரியோர்கள் அப்படின்னா ஆ பெர் ரி பெர் ரிவர் நீ பேசு பேசியா அப்படிம்பா எப்பிட்றா பேசுறது நான் ரெண்டு பேர்த்தையும் மொதல் நேராக அப்படி பார்த்து இன்றைக்கி என்ன தலைப்பு தெரியுமா அப்படின்னா சென்ட்ரல் அது வரைக்கும் அமைதியோர் என் பொண்டாட்டி தலைப்பே இல்லாமல் நாலு நாளாக பேசிட்டு இருக்கிறான் இவர் இருபது இல்லை இவர் இருபது நிமிஷம் பேசுறதுக்கு தலைப்பாம பேசியா அப்படிம்பா அப்புறம் பெரிசா ஐயா மாதிரி ஊருக்கு விட்ற ஐயா ஐயா இந்த வண்டியில் கொஞ்சம் கிடாத்தி விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரு இந்தா இந்தரா இதா ஊரில் கோயில் திருவிழா ஆரம்பிச்சிருவீங்களா அப்படின்னு கொண்டு வெளியே அனுப்பிச்சுட்ருவாரு ஒரு அரை மணி நேரம் போய்ட்டுருக்கு வருவேன் ஆ வந்துட்டில்ல ஆ அப்படிம்பா ஏன்னா அவனுக்கு அந்த விதமான ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பான் கரெக்டான மஞ்சள் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுரா அவனுக்கு அந்த மகிழ்ச்சி ஏன்னா தான் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு என்ன மகிழ்ச்சி பண்ண முடியுமோ அவன் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஊருக்குள்ள எவனே நிம்மதியாக இருக்க மாட்டான் அவனுக்கு அந்த விதமான மகிழ்ச்சி இன்னும் சில ஆளுங்களுக்கு வேற விதமான மகிழ்ச்சி இருக்கு இன்னும் அந்த நூற்றி ஐம்பது ரூபா பாட்டி இரநூறு பாட்டில இருக்கு நிறைய இருக்கு அவனெல்லாம் என்னன்னா அவனுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி இப்போ கோவில் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளெல்லாம் கழிச்சு கூப்பிட்டு கேளுங்களேன் மாப்பிள வரம்பு இப்படியும் வணக்கம் மாமாம் ஒரு மாரியம்மையில் பெறறா நம்ம ஊரில் இந்த வருஷம் நல்லா எனத்த கோயில் திருவிழா டேய் நல்லா பொங்கல் வச்சு கும்மி ஆட்டான்னாங்க பொங்கல் வச்சாங்க பட்டிமன்றம் எல்லாம் வச்சாங்க நல்லா ஏன் எனத்த பேசி என்ன மாமா ஒரு கூட வரலையம்பா அவனுக்கு அந்த விதமான மகிழ்ச்சி கோயில் திருவிழானா தகலார் வரணும் சண்டை போடனா பார்த்தா அவனுக்கு அது மகிழ்ச்சி